ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்போ நினச்சாலும் சரி சட்டன் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க. சின்னதோ பெருசோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். 250 ml மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. இந்த சோயாவில் வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் தேவையில்லை. விதவிதப்பான தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டாலே போதும், நல்லா ஊறிடும். நல்லா ஊறின அந்த சோயாவில் தண்ணியில் நல்லா சுத்தமாக பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா தண்ணி பிழிய முடியுமோ பிழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு அரைக்கும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி இருந்தால் அதிகமாக மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி பிழிஞ்சு எடுத்த அந்த சோயாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக வந்து 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தூள் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. பல்ஸ்லேயே நல்லா ஒரு 2-3 தடவை விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்ல குறகுறப்பாக இந்த மாதிரி வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சரியாக வராது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த மாவை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவு நல்லா இந்த மீல் மேக்கரோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கை வச்சு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம இந்த மாதிரி மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பெருசாக உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சட்டனை வந்து வெந்து வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடியாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்ச உடனே எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுக்கலாம். இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 30-40 செகண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். ஓரளவு ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டு வெளியில் இருக்கிற லேயர் வந்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்காது. 2-2 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நம்ம சோயா வந்து வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலர் மாறினதும் இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சிம்பிளாக ஈஸியாக சட்னி ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.